ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெல்லர்ஸ் லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராமப்புற மக்களோட பழமை மாறாத ஒரு உணவுனா அது உளுத்தங்கஞ்சி தாங்க. நான் உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. இதை நைஸாக கிரைண்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்ச உளுந்து மாவை ஒரு அடி கனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. அந்த மாவோட ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து கலந்துக்குங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் உளுந்தங்கஞ்சினா குடிக்க மாட்டேன்றாங்க. அதனால் நீங்கள் பால் கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் பால் கலந்துக்கிறேன். உளுந்து மாவும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிண்டுறப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களால் கரண்டியால் கலர முடியலன்னா இந்த மாதிரி பிளண்டர் வச்சு நல்லா கலரிக்குங்க. சீக்கிரத்தில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம நல்லா மாவு கிண்டிட்டோம். இப்போ லோ ஃப்ளேமில் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காத அளவுக்கு மெதுவாக கிண்டி விட்டுக்குங்க. உளுத்தங்கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அது அடி பிடிக்கக்கூடாது. சீக்கிரம் வந்து அது அடி பிடிச்சிரும். அதனால் அடி பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டாப்பாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்கள் உளுத்தங்கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அடி பிடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி கும்பி வாசனை வரும். உளுத்தங்கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த டயத்தில் நம்ம இப்போ வந்து நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை சேர்த்துங்க, இல்லைன்னா பனங்கற்கண்டு இல்லைன்னா ஜீனி. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை என்கிட்ட இருந்ததுனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதையும் அந்த உளுத்தங்கஞ்சியோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க. நம்முடைய உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 1/2 முடி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, சுவையான, சத்துமிக்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தாங்க இந்த உளுந்தங்கஞ்சி. இப்போ நம்மளுடைய உளுந்தங்கஞ்சியை வந்து வேறு 2 பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து கஞ்சியில் நான் வந்து 1/5 பாதாம் பருப்பு, 3 முந்திரி பருப்பு வந்து வெஜிடபிள் கட்டரால் நல்லா நைஸாக சீவி வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே தூவிக்கிறேன். அதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுங்க, அதையும் வந்து நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். 2வது வந்து அதை நம்ம உளுந்து கஞ்சியோடு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் போடுற வீடியோ கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.